சந்திப்புல சிவசாமி இருக்கானே, அவன் கிட்டத்தட்ட என்ன மாதிரிதான் இருப்பான். நான் சிம்பிளிசிட்டி வில்லன்னா அவன் சிம்பிளிசிட்டி ஹீரோ. மற்றபடி காஸ்டியூம்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அவன் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான். பிகாஸ் இந்த பெரிய இடத்துக்காரங்களுக்கு பக்கத்துல இத்தினோண்டு இடம் வச்சிருக்கவங்களுக்கு எப்போதுமே அவங்க பிரச்சனையை தான் கொடுப்பாங்க. கேடு வர இவ்வளவு இடம் வச்சிருக்காங்க தானே, அப்புறம் இதுக்கு இதையும் பாக்குறாங்க, புடிங்கி வாங்க. இந்த சிவசாமி இருக்கானே, அவே ஊர் வடக்கூர். இதான் வடக்கூர். ஊர் பக்கத்துல இருக்கிறது தெக்கூர். இதுதான் தெக்கூர். சிவசாமி ஊர் தான் தெக்கூர், அப்புறம் அவன் ஊர் தான் வடக்கூர். அதனாலதான் வந்து அவன வடக்கூரான்னு சொல்றாங்க. போது போது இருபது நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வடக்கூர் நான் சொல்றத சொல்லிட்டு போயிடுறேன். பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. பார்த்த பொண்ணு அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு பொண்ணு எத்தனை சிங்கிளா வைத்திருக்கிறது, கெட்ட பச்சா படுத்துக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் உடம்புல நீங்க வாய் எப்படி வச்சிருக்கீங்க? தலைகாடி எது வச்சிருக்கீங்களா? சுப்பாரியா? அப்புறம் பகடு கொஞ்சம் கோவரும், கொப்பிட்டுதான் வந்து கொஞ்சம் பாத்துக்கணும். நாளைக்கு ஆபாபா பச்சா சொல்றது வாஸ்தவத்தேங்க. அது மட்டும் இல்ல, பையனுக்கு போட்டோ ஓடுற பழக்கம் அதிகமா இருக்கு. என்னடா போட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க, ஒரு டைம் போட்டோ எடுத்து பார்த்தா ஏதோ ஆர்டிகல் டேர்ந்தெல்லாம் மெசேஜ் வருது. பொண்ணு வந்துதான் பாத்தடும். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆடா அதை விடுங்க. ஒரு நாள் சத்தைக்கு போட்டு போயிட்டு காலையில 3 மணிக்கு எதிரிச்சு பார்த்தா டீ பிளேட் எடுத்துச்சு. என்னடான்னு பார்த்தா யாரோ ஒரு பிளேட் வீடியோ கால் பேசி இருக்க, அது சட்டை இல்லாம. யோ யோ யோ, ரெண்டு பேரும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருந்த அவட கொடுத்துருங்க. அப்படி இல்லங்க, ஊதாரிய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன். ஏங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த மாதிரி பயலுவலை தாங்க பிடிக்கும். நல்ல பயலுவலை யாருக்கு பிடிக்காது?
இந்த பிளே பாய் கபிலாட்டிய பாய் பிஸ்டி கபிலாட்டிய இந்த கஞ்சா குடி கபிலாட்டிய இது மாதிரி பஞ்ச பரதேசியா தேர்ந்தெடுத்து வெளியே பிடிக்க வேடா கேளுங்க. அதுக்கெல்லாம் இந்த டாடு பிரின்சஸ் ஏதோ சொல்லுவாளுவே அவ்வளவுதான் சரியா வருவாளுவ. ஏன் பிள்ளை எல்லாம் சரி வராது. அதனால உங்களுக்கு பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஒழுங்க முடியாது தட்டத்தை வீடு கிளம்பிருங்க அப்படிதான் சொல்லுவேன். நம்ம தான் தட்டே கொண்டு வரலையே இவ எதை சொல்ற? அதே பச்சா எடை கொண்டு புரியல. சரி அப்படியே சொல்லிட்டு அப்புறம் நீங்க முட்டாடி போக பாத்திர கழுவுற இடத்துல பழைய தட்டு கிடைச்சிட்டு எடுத்துருவாரு. நான் கொஞ்சம் பேசிக்கிடலாமா? டேய் ஏற்கனவே அப்பனும் மாமனும் சேர்ந்து மனமரியாதெல்லாம் வாங்கிட்டாங்க. நீனடா பேச போற? அட நீ சும்மா இருந்த நான் பேசுறேன். ஓ மீச மாமா. என்னடா அது? ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட காப்பி நல்லா இருந்துச்சு, இன்னொரு டம்ளர் கிடைக்குமா? செருப்பிஞ்சியாவோ ஒழுங்க மரியாதை ஓடிரு. ரைட்டு விடு. இவ சொல்லிதான் போலீஸ்காரவ என் பையட புடிச்சிருக்காவ. இவ சொட்டா விட்டுருவா பண்ண வேலைக்கு நான் இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் நினைச்சியா? என் மயன நாலு பேருக்கு முன்னாடி போட்டு அடிச்சு அவமானப்படுத்திக்க. அது வேற ஒட்டும் இல்ல, அவங்க அப்பா மேல கை வச்சாக்க அந்த கோபத்துல அடிச்சு விட்டேன். எது அவங்க அம்மாவா அடிச்சு விட்டாளா? ஏப்பா நடிச்சுப்பா, பெண்களின் மீது விரல்களை வச்சிருக்க அதை நீ சொல்லவே இல்லையாப்பா. அட அடிச்சு அடியில கீழே விழுந்துருச்சுக்க. அது தப்புதாம்ல, நான் ஒத்துக்கிறேன். பெண்களின் மீது விரல்களை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களே இல்ல தலையேங்கிற கொள்கையில வாழ்றேனா? அதனால பொண்ணு மேல கை வச்சது தப்புதான். அதுக்காண்டி உன் மையன் என் மையன் மேல கை வச்சதை கூட நான் ஏத்துக்கிடுதேன். ஆனா உன் சின்னமையா அந்த கம்நாட்டி இருக்கானே, எல்லாத்தையும் வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு என்ன டேக் பண்ணி விட்டேன். நான் என்ன போஸ்ட் கூட பாக்காம லைக்க போட்டுட்டேன். அதுக்கு இந்த பையன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு நேத்துல இருந்து சாப்பிடல. சரி இப்ப என்னதான் முடிவா சொல்ற? வாபஸ் வாங்க முடியுமா முடியாதோ? அதெல்லாம் சும்மா எல்லாம் ஒண்ணு வாங்க முடியாது. அது சும்மா வாங்க முடியாதா? அப்ப என்ன உடனே வாபஸ் வாங்குவ கேளு. 50K ஃபாலோவர்ஸ்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கான்ல, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட கொடுக்க சொல்லுங்க. எது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டா? ஏப்பா எதுக்கு எதா முடிச்சு போடுற? நீ என்னப்பா சொல்ற? அது எப்படிக்கா கொடுக்க முடியும்? எங்களுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு அக்கவுண்ட் தான். அதுவும் வப்பாடுபட்டு அடிபேசரே பட தெரியாம அடிபேசர் சேனல் டப்ப வச்சு எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சு இப்பதான் ஒரு அப்படி இருக்க. அத போய் கேட்டா எப்படி கையா? அதானே சிவசாமி சொல்றது நியாயம் தானப்பா. எப்பா நரசிம்மா உழைக்கிறேன் வயிற்று அடிக்கிறதே பெரிய பாவம். நீ இன்னும் கொஞ்சம் கீழே போய் அவன் கால வாரி விட்டா அவன் என்னையா வருங்க? அதுக்கு அவமானப்படனா சும்மா இருக்கணுமா? ஏன்னா நீ ஒண்ணு சும்மா இருக்க வேணாம், வேற ஏதாவது சொல்லு. அண்ணாச்சி நானும் என் குடும்பமும் பட்ட அவமானத்தை அவன் படணும். அதனால எல்லாருக்காலும் எழுந்து மன்னிப்பு சொல்லுங்க. இப்படித்தானே சத்தம் இரு. ஐயா சிவசாமி நீ என்ன சொல்ற? டாக்டர்க்கையா சொல்றது? எங்க வீட்டுல மொத்த நாலு ஓட்டு. இல்ல புரியல. சொத்த பத்த அக்காளி பக்காளி மொத்தம் 60 ஓட்டு, எங்க வார்டுல மொத்தம் 120 ஓட்டு. புரியுது புரியுது. சம்பந்தம் அப்படி வா வலிக்கு நல்லவேளை எந்த கம்மாட்டியும் படிக்காததால நம்ம சொன்னதை நம்பிட்டாங்க. இருந்தாலும் நான் பட்ட அவமானத்தை அவனும் படணும்லே. அடாச்சு அதோட வாபஸ் ஆக வேண்டா, எப்பவே ஜெயில கிடக்கட்டும். ஐயா சிவசாமி 4 ஓட்டு 60 ஓட்டு 120 ஓட்டுன்னு சொல்லி எப்படி இப்படி கோச்சுக்கிட்டு போலாமா? செத்த நில்லு. எப்பா நரசிம்மா என்னதான் அப்பா பண்ணணுங்கிற? நீ பெரிசா ஒண்ணும் பண்ண வேணாச்சி, நான் பட்ட அவமானத்தை உனக்கு அம்பிடுதான். சரி சரி கோவப்படாதீ. இன்ஸ்டாகிராம்ல சில போஸ்டுக்கு கீழே ஐ வாண்ட் சம்மன் அவைலபிள் சீ மை ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபேக் ஐடி அவங்களை கூட்டி ஆடணுமா? ஏண்டா நல்லா இருந்தா ஏண்டா உனக்கு இந்த என்ன? யோ சொல்றத முழுசா கேளியா? அந்த மாதிரி ஃபேக் ஐடி மாதிரி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எல்லாரு கமெண்ட்டுக்கு கீழே அவைலபிள் ஐ வாண்ட் சம்மன் போட்டு எல்லாரும் முன்னாடி மான மரியாதையை இழக்கணும்.
அவனை பொம்பளை மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில்லாம் பூமராண்டின் போஸ்ட் போட்டுவிட்டு அவனை டேக் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு காண்டான அவன் எங்கள் அண்ணனை போட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக யாருமே ட்ரை பண்ணல. டே சோத்து போட சதுப்புறா, நாங்கள் கஷ்டப்பட்டு சட்டை ஓட்டுக்கிட்டு இருக்கேன், அக்கிரடா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆடியன்ஸுக்கு ஃப்ளாஷ் பேக் சொல்லிட்டு இருக்கப்பா. பதர்வை செருப்புச்சோ. சரி சரி, கோபப்படாமல் தந்தோடுப்பா. சரி, அவர் வரதுக்குள்ளே நான் டக்குனு ஃப்ளாஷ் பேக் சொல்லிடுறேன். பச்சா விடுக பச்சா, எதுக்கு இதுல இப்ப எதுக்கு இப்படி மூணு பேர் போஸ் குடுத்து நிக்கிய? ஏன் கத்துற? அது எங்க கத்துறது? நீ தான் கத்துற. எறும்பு பிஜுவாவு பச்சா. பா ஒத்துக்கிட்ட படத்துல ஆட்டிய அதா டேசா பச்சா. அட விடுக பச்சா, எனக்கு எடுத்தாலும் தெரியாதால போகுது. யோ, ஃபர்ஸ்ட் நான் எதையா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதை சொல்லுங்கயா ஃபர்ஸ்ட். டா அதெல்லாம் தெரியாது. ஒத்துக்கிட்ட படத்துல ஆட்டிய அதா டேசா. அட கொப்பரானுங்க புரானே, என்னன்னு சொன்னா எனக்கு தெரியும் பச்சா. அத டீகில சொல்லுங்க. இல்ல இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதாவது கேக்குது இல்ல சொல்லுங்க. அது பொடுவிழா பச்சையப்பா, இவர் தான் பேட்மேனா. என்ன பேட்மேனா? ஏ பர்மோட ஏடா சிரிக்கிற பச்சையப்பா, நீ சிரிக்காத கடுப்பாயிருவ. ஒத்துக்கிற படிச்சாட்டியோ சொல்லிக்கிட்டு எங்க அம்மாவுக்காக வட்டக்கூரான போட்டு தள்ளுறதுக்கு நானே களத்துல இறங்கினேன். ரெண்டு ரொட்டி சாப்பிடு. இல்லங்க பரவாயில்ல, இருக்கட்டும். அட ரூபா கொடுக்க சாப்பிடு. அப்படின்னா சரிங்க சாப்பிடுறேன். ஆமா, எனக்கு நான் சாப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? வேற வழி இல்ல. இருந்தாலும் வடக்கூரான போட்டு தள்ளிட்டேன். சாரி, யாரும் பயந்துடாதீங்க. லைட்டா வில்லத்தனமா சிரிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பையும் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. ஓ பாய், நம்ம குடும்பத்தை ரெண்டு தெருவில் எடுப்பாடிட்டா. என்னங்க சொல்றீங்க? புள்ளை எழுப்பு, டகையெல்லாம் எங்க வச்சிருக்க? அதான் பச்சா, எடுக்க விட புரியல. அவனை காடை வெட்டி அடி வடக்கூருக்கு போட. அவன் வடக்கூரோட வெட்டுறதுக்கு கையில அருவா வச்சுட்டு ஓட்டா. எனக்கு என்ன பண்றதே தெரியல. டக்குனு ஒரு பச்சை பட்டை எடுத்து கரண்ட் கம்பியில அடிச்சிட்டேன். அப்புறம் அப்புறம் ஏன் பச்சா கேக்குறீங்க? நான் அடிச்சத ஒரு கிழவி பாத்துட்டா. சரி, அத விடுங்க சிதப்பா. அதான் சொல்ற, இவங்க திட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வெட்டி விட்டா. உயிர் போயிட்டா நீங்க பாத்தீங்களா?
கொஞ்சம் பக்கலாதான் தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் உயிர் போயிருக்கும் அது மட்டும் கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம விரட்டிட்டு வந்து போய் உருட்டைய தூக்கி ஏறிற. ஐய, அப்புறம் விரட்டிட்டு வந்த மூணு பேரும் ஸ்பாட்லயே காலி போச்சா? எது ஸ்பாட்லயே காலியா? என்ன போச்சா சொல்றிய? வெடி பருந்து உருடைக்கு அவ்வளவு பவரா? அட, அந்த உருடையா இருந்தா பரவாயில்லையா போச்சா? பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இவ உருட்டிட்டு வந்தது பரட உருட. என்ன பரட உருடையா? பரட உருடைய எப்படி போச்சா இவனுக்கு கிடைச்சது? அதா போச்சா, இவனோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட் வெங்கட பாக்க போற, வெங்கட பாக்க போட்டு அடிக்கடி போவாள்ல, அவட்ட வாங்கிருப்பா அவளுக்கு. ஆமா, மரண உருண்டைனா என்னது? யாத்தா என்னத்தா கேள்வி இது? மரண உருண்டைனா தெரியாது உனக்கு? அட, தெரியாம தானே கேக்க, சொல்லுங்க யாராச்சும். யாத்தா, மரண உருண்டைனா வேற எதுவும் கிடையாது, ஹாஸ்டல்ல போற இட்லி. அதை உருட்டிக்கிட்டு அடிச்சப்டா ஒருத்தர கொல்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. சாதாரண இட்லிக்கு எம்பிட்டு பவரா? எது பவராவா? அது பவரை பத்தி உனக்கு தெரியாதுச்சா? இந்த பார்டர் பிரச்சனைல சப்ப போக்கை ஏதாச்சும் ஓவரா பண்ணாங்கடா, இந்த உருடைய போட்டுதான் கொள்றதா மிலிட்டரியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன், என்னை போட்டு ஆடிட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே, ஒரு மந்தையில் மேய்ந்து கொண்டிருந்த இரு ஆடுகள் வேறு வேறு பாதை நோக்கி சென்று விட்டனங்கிற மாதிரி நாங்க எல்லாரும் வேறு வேறு பாதை நோக்கி சென்றுட்டோம். உனக்கு பகல்ல பசுமாடு மேயறது தெரியாது, இதுல இருட்டுக்குள்ள எருமாடு மேயறதா தெரிய போது? இல்லப்பா, நான் உடையாரத நீ பாத்துருப்ப, வெட்டினத பாத்தியா? அது இல்ல, அதுக்கு இடையில ஒரு கிழவி திட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாத்தியா, அப்ப நான் வெட்டல தானே? அது சரி, அப்படியே இருந்தாலும் வெட்டது யாரு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிதம்பரம் வாழ்கன்னு சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். செருப்பு பிஞ்சிரும். வைட்ட விடு, நான் சும்மா சொல்றேன். பிளாஷ்பேக். இலே, புரோட்டா போதுமா இல்ல வீட்டுல வந்து கொஞ்சோண்டு சாப்பிடுறியா? இல்ல இல்ல, வேணா வேணா, நீங்க வாங்கி கொடுத்த 18 புரோட்டாலே வயிறு நிறைஞ்சிருச்சு. அது சரி, இலே ஒரு பேச்சுக்கு சாப்பிடுன்னு சொன்னா அதுக்கு 18 புரோட்டா வளர்த்திம்ப? அது புரோட்டாலாம் ரொம்ப பிடிக்கும் என்னாச்சு, எப்போதும் 30 சும்மே. இன்னைக்கு ஏதோ மரியாதைக்காக 18 பாட்டிக்கிட்டேன். இது வேறையாலே சரி, எங்கிட்ட நல்லா தின்னா சரி. அப்புறம் அண்ணாச்சி, ஒரு உண்மையை சொல்ல போனா நான் உங்களை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்தேன். எது என்னலே சொல்லுத? ஆமா அண்ணாச்சி, எங்க அண்ணன் சாவுக்கு பழி வாங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நல்லவனா? நல்லவனா? எதை வச்சு சொல்ற? புரோட்டா வாங்கி கொடுத்தீங்களா? கொல்ல போறது இல்ல, இருந்தாலும் நான் கொல்லாட்டியும் இன்னொருத்தர் உங்களை பழி வாங்குறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காரு. கொப்பனா? இல்ல, எங்க அப்பா இல்ல, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. போன வருஷம் கூட உங்க வயக்காட்டுக்குள்ள கரண்ட் அடிச்சு செத்துல ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியோட ஓனர். அந்த நாய்க்குட்டிக்கு ஓனரா? அது யாருலே? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான், பெரிய கேங்ஸ்டரா. அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நாய்க்குட்டி எங்க அப்பாட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாரு. அந்த நாய்க்குட்டி தான் கரண்ட் வச்சு நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, அதுக்காக பழி வாங்க வராரா? ஓ, பெரிய கேங்ஸ்டரா? யாருல அவன்? ஏதோ ஜான்விக்கா. என்னலே சொல்லுது? ஜான்விக்கா? ஆமா, ஜான்விக்கு போகி மேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இலைய அந்த அருவா எதுக்குங்க? இலைய அந்த அருவா முதல்ல கூடல. ஐயோ, கரண்ட் வர போச்சே, இந்தாங்க. அது சரி, அங்க திட்டிங்க திங்கறீங்க. என்னங்க நீங்க உங்களை வெட்டிட்டீங்க? எல்லா எல்லா ஓடுங்களே, சோசாய் மே நடந்து போய் வெட்டி போடா. யார்தான் வெட்டனது? ஜான்விக்கதா இருக்கும். இதான்ப்பா நடந்துச்சு. அட கொடுமை. சரி விட, பாத்துக்கலாம். நான் கூட உனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லணும்னு நினைச்சேன், அதான் டைம் இல்லை, அடுத்த பாட்டில் சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. டேய், அது சப்ஸ்கிரைப்டா? சர்ப்ரைஸ். சப்ஸ்கிரைப். சப்ரைஸ். இது ரொம்ப சூப்பரா இருந்தது, கேரக்டர் எல்லாம் அப்படியே வரைஞ்சிருந்தாங்க, செமையா இருந்தது. ஆமா, எனக்கு கேரக்டர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் திட்டுறதுதான். அப்படியே நம்மளே உள்ள இருந்து திட்டுற மாதிரியே இருக்கும். அந்த தண்ட கருமந்திரம் அது இதுன்ட்டு எனக்கு அந்த பையன் கேரக்டர் தான் மொத்த ஸ்கோரும் பண்ண மாதிரி இருந்துச்சு.
மொத்தம் ஒரு இந்த ஓலி இதுவே வந்து அவன் தான் மொத்தம் ஸ்கோர் பண்ணிட்டான். செம்மையா இருந்தது அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்க்க போனது அதுவுமே செம. மாமாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்க்கை என்னதான் வாழ்க்கையிலேருந்து கல்யாணமே ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. கடைசியா அந்த பையனுக்கு இந்த ஒரே சந்தோஷம் அதுதான், அதையும் கெடுத்து அதுக்கப்புறம் இறந்தும் போயாச்சு. பாவையா அந்த பையன். அந்த பஞ்சாயத்து தலைவரை வாயடக்க வச்சாரு. அந்த படத்துல கூட அந்த பஞ்சாயத்து தலைவர் பேசவே மாட்டான் கடைசி வரைக்கும். ஐயோ ஏதாவது சொல்லியா அப்படின்னு தூரத்துல இது ஏ அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். தர வந்து தடுக்கவே மாட்டாரு. மொட்டை மாடையில் நின்னுக்குன்னு ஏ சண்டைப்படாதீங்கப்பா, ஏ அமைதியா இருக்கும்ப்பா, பஞ்சாயத்து தலைவரியா நீ, இதுவே பண்ண மாட்டார். இதுலயாவது அட்லீஸ்ட் வந்து 60 ஓட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே ஜம்ப் அடிச்சாரு. அது செமையா இருந்தது. ஆமா, அது செம ட்விஸ்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒன்று வருன்ட்டு சூப்பரா இருந்தது. ஆமா, ஓகே. எங்களோட எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.